ஹிட் பாடல்களை தன் குரலில் கொடுத்த பாடகிதான் தி. கிளாசிக்கல் சிங்கர் மீனாட்சி ஐயர் மற்றும் வெங்கடேசன் தம்பதிக்கு 1998 ஜூலை 26 ஆஸ்திரேலியாவில் பிறந்தவங்க. இவர்களுடைய முழு பெயர் தீக்ஷிதா வெங்கடேசன். தீயின் அப்பாவும் அம்மாவும் இலங்கையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அவர்களுடைய பூர்வீகம் மதுரை என்று சொல்லப்படுகிறது. அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாகி ஆஸ்திரேலியா போனதுக்கப்புறம்தான் தி பிறந்திருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் நார்த் மேன் எக்ஸசிவ் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க தமிழ் பேச சிரமப்பட்டாலும் இப்போ ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. தி பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. தீயோட அம்மா மீனாட்சி ஐயர் புகழ்பெற்ற பாடகி. தமிழ், தெலுங்கு, குஜராத்தி, ஒடியா, பெங்காலி, கன்னடா ஆகிய பல லாங்குவேஜில் பாடியிருக்காங்க. இவங்க சில பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் விருதுகளும் வாங்கியிருக்காங்க. தீக்கு சுதீக்ஷன் ஒரு அண்ணனும் இருக்கார். ஸ்ரீலங்காவில் இருந்து ஆஸ்திரேலியா போனதுக்கப்புறம்தான் தீயோட அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தீயோட அம்மா மீனாட்சி ஐயர் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணனுக்கு எப்பவும் தீ தான் தன்னோட மூத்த மகள். உலகத்திலேயே பெஸ்ட் டேடி என்னோட அப்பா தான் தீயும் சந்தோஷ் நாராயணை பற்றி சொல்லியிருக்காங்க. இசை குடும்ப பின்னணி கொண்ட தீ 15 சினிமாவில் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. தீ தன்னோட சிங்கிங் கேரியர் ஆரம்பித்ததும் அதிகமாக பாடினதும் சந்தோஷ் நாராயணன் இசையில் தான். அந்த வகையில் சந்தோஷ் நாராயணன் இசையில் 2013 பீஸா 2 டிஸ்கோ உமன் மற்றும் 2014 குக்கூல ஏண்டா மாப்ள ஆகிய பாடல்களை பாடி தி சினிமாவுக்கு அறிமுகமாகிறாங்க. இதனைத் தொடர்ந்து 2014 மெட்ராஸில் நான் நீங்கிற பாடலை பாடியிருக்காங்க. இந்த பாடலால் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் மற்றும் விஜய் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கருக்கு தி நாமினேட் ஆகியிருந்தாங்க. இறுதி சுற்று மூவி பாடல்கள் எல்லாம் சந்தோஷ் நாராயணன் இசைதான். அந்த மூவியில் ஒரு பாடலை பாடுறதுக்காக படத்தோட டைரக்டர் சுதா கோங்கரா பிரசாத் ஒரு வித்தியாசமான குரல் வேணும்னு சொன்னப்போ சந்தோஷ் நாராயணன் தன்னோட மகள் தீயை பற்றி சொல்லியிருக்காரு. நம்பிக்கை இல்லைனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சுதா கோங்கரா பிரசாத் ஓகே சொல்லியிருக்காங்க. இறுதி சுற்று மூவியில் ஒரு பாடலை பாடுறதுக்கு தீயை இன்வைட் பண்ணியிருந்தாலும் தீயின் தனித்துவமான குரலை கேட்டு அசந்து போகிறாங்க சுதா கோங்கரா. ஸோ 2016 இறுதி சுற்று மூவியில் ஏ சண்டக்காரா மற்றும் உசிறு நரம்பில் ஆகிய ரெண்டு பாடல்களையும் பாடுறதுக்கான வாய்ப்பு தீக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இது தவிர 2016 கபாலி மூவியில் தூண்டில் மீன் மற்றும் இரவி மூவியில் துஷ்டா ஆகிய பாடல்களையும் பாடியிருக்காங்க தி. 2017 குரு மூவியில் ஓ சக்கனோடா மற்றும் குண்டெலோ துளலோ ஆகிய பாடல்களையும், மேயதமான் மூவியில் ரத்தின கட்டிங்கிற பாடலையும் பாடின தி. 2018 காலா மூவியில் கண்ணம்மா கண்ணம்மா மற்றும் வடசென்னை மூவியில் மடியில் நிற்கிற மானுக்குட்டிங்கிற பாடலையும் பாடியிருக்காங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன தீ பாடின எல்லா பாடல்களுக்கும் இசையமைச்சது அவங்க அப்பா சந்தோஷ் நாராயணன் தான். இப்படி அப்பாவின் இசையிலே பாடிக்கொண்டிருந்த தீ முதன் முதலாக 2018 மாரி 2 மூவியில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ரவுடி பேபிங்கிற பாடலை பாடுறாங்க. அந்த பாடல் சினிமா ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்றது. யூடியூப்பில் பில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போன முதல் இந்தியன் சாங் இதுதான். பாடல், நடனம், இசைன்னு எல்லாமே அந்த பாடலின் வரியே வெற்றிக்கு காரணம். 2019 மீண்டும் யுவன் சங்கர் ராஜா இசையில் நேர்கொண்ட பார்வை மூவியில் வானில் இருள் அப்படிங்கிற பாடலை பாடின தி அதே வருஷம் ஏஆர் ரஹ்மான் இசையில் பிகில் மூவியில் இதற்குத்தான் அப்படின்ற பாடலையும் பாடியிருக்காங்க. 2020 டகால்டி மூவியில் விஜய் நாராயணன் இசையில் ஏதோ மாயம், ஜிப்சி மூவியில் சந்தோஷ் நாராயணன் இசையில் மனமெங்கும் மாய ஊஞ்சல், சூரரை போற்று மூவி ஜிவி பிரகாஷ் இசையில் காட்டுப்பயலை மற்றும் அதன் தெலுங்கு வேர்ஷனான காட்டுக்கு கனுலே மற்றும் ஜெகமே தந்திரம் மூவியில் சந்தோஷ் நாராயணன் இசையில் ரக்கிட்ட 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 ஆகிய பாடல்களை பாடியிருக்காங்க தி. 2021 கர்ணன் மூவியில் சந்தோஷ் நாராயணன் இசையில் உற்றாதீங்க எப்போங்கிற பாடலை பாடியிருக்காங்க. அதே வருஷம் சந்தோஷ் நாராயணன் இசையில் என்ஜாய் என்ஜாமிங்கிற பாடலை தி பாடகர் அறிவுடன் இணைஞ்சு பாடியிருக்காங்க. கிராமிய வாழ்க்கையை பேசும் இண்டிபெண்டன்ட் சாங்கான இந்த பாடலும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த வருடம் ஜூலை 24 வயதை எட்ட போகிறார் சிங்கர் தி. இலங்கையை தாயகமாக கொண்டு ஆஸ்திரேலியாவில் பிறந்து இந்தியாவின் தமிழ் இசையுலகில் தனது தனித்துவமான குரலால் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியிருக்கும் தி இனி அடுத்தடுத்து வருடங்களிலும் சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுக்க எமது வாழ்த்துக்கள்.